ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து உங்களோட ஃபோன் வந்து டால்பி அட்மாஸ் ஃபோன் இருக்கணும், அண்ட் நீங்கள் வந்து டால்பி அட்மாஸ் கண்டென்ட் வந்து நீங்கள் கேட்கணும், அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற இயர்பட்ஸில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கணும். கண்டென்ட்டில் டால்பி அட்மாஸ் வேணும்னா நீங்கள் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் அஃபிஷியலி உங்களுக்கு உங்களால் சாங்ஸ் வந்து டால்பி அட்மாஸ் சாங்ஸ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ ஆப்பிள் மியூசிக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் தென் செட்டிங்ஸ்க்குள்ளே வந்து போயிடுங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடியோ குவாலிட்டியில் போய்ட்டு நீங்கள் அந்த லாஸ்லெஸ் ஆடியோலாம் எனேபிள் பண்ணிவிட்டு அண்ட் எல்லாமே டேட்டா ஸ்ட்ரீமிங் வைஃபை இது எல்லாமே எல்லாத்துக்கும் ஹைரஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவில் ஸ்பேஷியல் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது வந்து ஒன்லி நீங்கள் டால்பி அட்மாஸ் ஃபோனில் நீங்கள் ஆப்பிள் மியூசிக் இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணும். அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா தான் ஸோ உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு சாங் கேட்குறீங்கன்னா அதில் டால்பி அட்மாஸ் அப்படின்ற அந்த டேக் வந்து இருக்கும். ஒரு ஒரு சாங்கில் டால்பி அட்மாஸ் ஃபார்மெட் இருக்கும், ஒரு ஒரு சாங்கில் வந்து இருக்காது. மேபி இப்போ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதே சாங் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு போய் ப்ரீவியஸ் வந்தீங்கன்னா ஸோ அப்போ அது வந்து டேரெக்டாக லாஸ்லெஸ் கோடுக்கு 16-bit இல்லை 24-bit ஹைரஸ் லாஸ்லெஸ்க்கோ வந்து சுவிட்ச் ஓவர் ஆகும் கண்டென்ட். ஸோ ஃபார்மெட் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பெஷியல் ஆடியோ ஆன் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு சில சாங்ஸில் மட்டும் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் கண்டென்ட் இருக்கும். முதல்ல வந்து இந்த டால்பி அட்மாஸ் கண்டென்ட் அந்த ஹைரஸ் கண்டென்ட் இந்த ரெண்டு கண்டென்ட்டுக்குமே ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அந்த ஹைரஸ் லாஸ்லெஸ்ன்ற அந்த டைப் ஆஃப் ஃபார்மெட் சாங்ஸ்லாம் வந்து ஒரு ஹை குவாலிட்டி சாங்ஸ்னு வந்து சொல்லலாம். நல்லா ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்துருக்கும், ஒரு ட்ரூவாக அந்த கம்போஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே ஒரு அஃபிஷியல் குவாலிட்டியில் வந்து இருக்கும். அண்ட் அதுலேயே வந்து டால்பி அட்மாஸ் ஃபார்மெட்டும் அதுவும் வந்து அவங்க தான் கம்போஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அஃபிஷியலி. ஸோ பட் இதில் என்னென்னா இந்த டால்பி அட்மாஸ் கண்டென்ட்ன்றதே வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஆடியோ தான். ஸோ அது வந்து ஹைரஸ் கண்டென்ட் மாதிரி லாஸ்லெஸ் ஆடியோ கிடையாது. பட் எதனால் அது கம்ப்ரஸ்டு ஆகுது அப்படின்னா ஸோ அதில் கொஞ்சம் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது, நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. ஜென்ரலாக இப்போ இந்த ஹைரஸ் கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஸோ லைக் இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஓக்கல்ஸ், இது வந்து பேஸ்னா ஸோ ஓக்கல்ஸ் இங்கே இருக்குன்னா பேஸ் வந்து இங்கே தான் இருக்கும், பக்கத்து பக்கத்துலேயே தான் வந்து இருக்கும். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து கொஞ்சம் க்ளோஸராக தான் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதுவே இது டால்பி அட்மாஸ் கண்டென்ட்னும் போது என்ன ஆகுனா ஸோ அதில் உங்களுக்கு டீஃபால்ட்டாகவே கண்ட் அந்த சாங்லேயே வந்து எந்த ஒரு டால்பி அட்மாஸ் சாங்காகவே இருந்தாலும் ஓக்கல்ஸ் வந்து கொஞ்சம் முன்னே போகும் அண்ட் பேஸ் வந்து கொஞ்சம் இறங்கும். ஸோ ஒரு டெப்த் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓக்கல்ஸுக்கும் அந்த பேஸுக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஐரஸ் கண்டென்ட்டில் இப்படி இருந்தது, ஸோ இது வந்து இப்படி ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி தான் ஸ்டுடியோலையும் வந்து இவ்வளோ க்ளோஸராக இருந்தது இப்போ கொஞ்சம் வைடாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த கண்டென்ட் வைஸாகவே உங்களுக்கு அந்த ஆப்டிமைசேஷனும் இல்லை ஏதோ ஒரு கஸ்டமைசேஷனும் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில சவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இப்படி ஹெட் சுற்றி போகிறதுக்காக ஸோ சில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸும் அதில் வந்து மேபி ஆட் பண்ணியிருக்கலாம். எனக்கு எக்ஸாக்ட்லி இது வந்து தெரியல. அதனால் அதோட ஓவரால் சைஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் அது டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து அது சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனாலவே அதை கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் டால்பி அட்மாஸ்னாவே உங்களுக்கு அந்த ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ்னாவே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து ஒரு சரௌண்ட் எஃபெக்ட், நீங்கள் சென்டரில் இருக்கீங்க உங்களை சுற்றி வந்து சவுண்ட்ஸ் வந்து இருக்கும், ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேட்குற கண்டென்ட் டால்பி அட்மாஸாக இருக்கணும். அது அந்த டால்பி அட்மாஸ் கண்டென்ட்லேயே உங்களுக்கு அந்த ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த TWS இயர்பட்ஸ்லையும் எந்த அளவுக்கு சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ஒயிடாக இருக்கோ அப்போ வந்து அந்த டால்பி அட்மாஸ் சாங்ஸை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் உள்ள TWS இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலி ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஓப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் தான் பண்ணுறாங்க. அண்ட் எஸ்பெஷலி ரியல்மி ஒன் ப்ளஸில் இந்த LHDC கோடக்கோட எல்டா கோடக்கு உள்ள அந்த TWS பார்த்தீங்கன்னா இன்னும் சவுண்ட் ஸ்டேஜ் ஒயிட்ராக வந்து இருக்குது வித் குட் கிளாரிட்டி வோக்கல்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் எல்லாமே.